ஞான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் 21 நாடுகளிலும் நடக்கும் 500 ஞான சிகிச்சை மையங்களிலும் ஞானம் ஞான சிகிச்சை இலவசமாகத்தான் வழங்கப்படுகின்றது. காரணம் என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேருக்கு தலைவலி கால்வலி வயிற்று வலி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் தீர்ந்தாலும் அது மிகப்பெரிய சேவை. இப்போ நம்மளால் உலகத்தையே மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்மளால் முடிஞ்ச சேவை. ஒருத்தர் கேட்டார், சாமி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 1000 பேர் 2000 பேர் இல்லை 10000 பேர் தான் தெய்வீகம் பண்ணுறாரு உலகத்தை எல்லாரையும் சரி பண்ண முடியுமா சாமி கேட்டார். இதை இது பண்ணுறதெல்லாம் இந்த கடலை கரைச்சி பெருங்காய மாதிரி தான் சாமி அப்படின்னு சாமி சொன்னேன். ஆமாம், இந்த கடலை கரைச்சி பெருங்காய மாதிரி தான், கடல் முழுக்கவும் வெங்காய வாசனை வருமா வராதான்னு எனக்கு தெரியாது, ஆனா கரைக்கிறனால என் கைக்கு வெங்காய வாசனை வருது. கடலுக்கு வெங்காய வாசனை வருமா வராதான் எனக்கு தெரியாது, என்னைக்கு வருமா வரணும், ஆனா கரைச்சிட்டே இருந்தாலும் என் கைக்கு வெங்காய வாசனை இருக்கு. எனக்கு ஆனந்தமா இருக்கு பண்றோம், அவ்வளவுதான். அது என்னைக்கு உலகம் மாறுமோ, என்னைக்கு உலகம் முழுக்க கீழாகுமோ அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்மளால முடிஞ்சவங்களுக்கு, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு, நம்ம எல்லாரும் போய் சேர்க்க ஆரம்பிச்சாலும் என்ன ஆகும், நம்மளால சேவை. வேற என்ன பண்ண போறோம், வந்தோம் இருந்தோம், என்னைக்கு பட்டு போகும் தெரியாது, அது பட்டு போகுமா இல்லை பொட்டு போகுமான்னு தெரியாது. உள்ள போன மூச்சு வெளியில வரணும் யாராவது கேரண்டியே தெரியுமா, உள்ள போன மூச்சு வெளியில வந்தே தெரியும் யாரும் சொல்ல முடியுமா, முடியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், இருக்கிற வரைக்கும் நம்ம ஆனந்தமா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் ஆனந்தமா வச்சிருக்கிறது முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். மொத்த வாழ்க்கையும் அவ்வளோதான், மொத்த வாழ்க்கையின் சாரமே இவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. நாம் ஆனந்தமா இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேர் ஆனந்தமா வச்சிருக்க முயற்சி பண்றது, இந்த அடிப்படையான இருக்கிற விஷயங்களே போது நமக்குள்ள எதிரான உதிய காட்டிவிடும். இது வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரியான சமுதாயத்துக்கு உதவணும் அப்படிங்கிற காரணங்களுக்காகத்தான் யாருமே மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தன்னுடனேயே ரகசியமாக வைத்திருக்கும் இந்த ஹீலிங் சக்தியை மற்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோற்று அதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளுணர்வு படி எடுக்கும் முடிவுகள் மிகச்சரியாக இருக்கும் என அறிகிறேன். நான் எடுக்கும் முடிவு உள்ளுணர்வு படித்தான் எடுக்கப்படுகிறது என்பதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது? இது உள்ளுணர்வு படி எடுக்கப்பட்ட முடிவு தானா இல்லையா சந்தேகம் வந்தாலே தெரிஞ்சுக்கணும், அது உள்ளுணர்வு கிடையாது. உள்ளுணர்வு அப்படின்னா அந்த சந்தேகமே இருக்காது. நல்லது, யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ண போக மாட்டோம். ஆனா அனாவசியமா இது போன்ற விமர்சனங்களை அமைதியாகவும் இருக்க மாட்டோம். ஒண்ணு, அதாவது சூரியன் வரும்பொழுது தாமரை எப்படி தானாகவே மறைகிறதோ அதே போல நீங்கள் இந்த தியானம் செய்யும் பொழுது அந்த கர்மங்கள் தானாகவே அழிகின்றன. யாருடைய கர்மத்தையும் எடுத்துல கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க, முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு பின்னாடி. நம்ம தியானம் நடக்கிற இடத்துக்கு போய் பாருங்க, அந்த இடமே என்ன வைப்ரேட் ஆகும், வைப்ரேட் ஆகும், அந்த இடமே என்ன ஆனந்தமா ஒண்ணும் இல்ல. நம்ம செட்டுக்கு நடத்துறாங்க நாத்தூர்ல சேலத்துல ஹீலிங் சென்டர், அதாவது நம்ம பக்தர்கள் வீட்டுல ஹீலிங் சென்டர் நடத்துறாங்க, அந்த இடத்துல போங்க. நம்ம போனாலே அப்படியே பக்தி நம்மளறியா நம்மளுக்கு பக்தி வந்துருங்க, வைப்ரேஷன். அந்த இடத்துக்கு போனீங்கனாலே எப்படி இருக்கு தெரியுமா, அதான் சாமி சொல்றது. எதிர்கால இருக்கிற நவீன காலத்திலே மக்கள் ஒன்று சேரும் கோவில்கள் நம்முடைய ஹீலிங் சென்டர்ஸ் தான். நாம யாரையும் விமர்சனம் பண்றது வேற இல்லை, வேற இல்லை, யாரையும் நாம தொந்தரவு பண்ண போகல, யாரையும் விமர்சனம் பண்ணல. இவ்வளவு புத்தகம் எழுதியிருக்கேன், இவ்வளவு லெக்சர் கொடுத்துருக்கேன், இவ்வளவு ஸ்பீச் கொடுத்துருக்கேன், எங்கேயாவது யாரையாவது விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நம்ம புக்கில் ஒரே ஒரு இடத்துல யாராவது விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாரையும் நாம தொடறதில்லை, யாரையும் நாம தொந்தரவு பண்றதில்லை. ஆனா அனாவசியமா அவங்களே வந்து இந்த மாதிரி நம்முடைய பக்தர்களை புரட்டிட்டு இருந்தா, நம்முடைய பக்தர்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுவும் என்ன, பேரை சொல்லாமலே பதில் சொல்லுவோம். நான் பேரை சொல்லி யாரும் விமர்சனம் பண்ண வேண்டாம், பேரும் இல்லை
தத்தாப்பு பதில் சொல்ல முடியல. அவன் மேல ஒரு அனுதாபத்தினால பதில் சொல்ல முடியாது, வேற ஒண்ணுமே இல்லை. அனுதாபத்தினால அப்பா ஏன் இங்க இவங்களை எல்லாம் வருத்திக்கிறீங்க, அதாவது பொருத்தம் நாம விமர்சனம் பண்ணாலும் நமக்குள்ள நிம்மதியில நடத்தணும். நீங்க யாராவது யாரையாவது விமர்சனம் பண்ணிக்கலாம் சொல்லுங்க, கிடையாது. யாரையாவது விமர்சனம் பண்றது உங்களுக்கு நேரம் இல்லை, நமக்கே ஆனந்தமா இருக்கு. நாம ஏண்டா மத்தவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு போனேன், நமக்குள்ள இவ்வளவு ஆனந்தமா இருக்கு, நமக்குள்ள நிம்மதியா இருக்கிறோம், நமக்கு யாரை பத்தி கவலை இல்லை. பத்து பேர் வர்றாங்க போறாங்கன்னா அப்போ இருப்போம், நமக்கு யாரையும் விமர்சனம் பண்ணி ஆக வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கு யாரை விமர்சனம் பண்ணியோ இல்ல தப்பு சொல்லியோ ஒரு விஷயம் நடக்க வேண்டியதில்லை. அதனால நம்ம யாரையுமே யாரை பார்த்து நம்ம பயப்படுறது இல்லை. யாரையாவது பார்த்து பயந்தா தான் நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ணுவோம், புரியுதுங்களா? நீங்க யாரையாவது பயப்படுதான் விமர்சனம் பண்ணுங்களா? தேவையில்லை. நமக்கு அதனால என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு பாட்டு, உண்ண உணவுண்டு உடுக்க உடையுண்டு செருக்கி தரிக்க சிவன் நாமம் உண்டு. உடம்பு பிரச்சனை இருக்கு தியானம் வேற ஏதாவது பொழுதுபோகணும் அப்படின்னா இருக்கவே இருக்கு கீர்த்தனங்கள். அதனால எப்போதும் முழுமையாக இருக்கிறதுனால யாரை பத்தி யோசிக்க நேரம் இல்லை, யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை. உடல் வலிக்கு ஈடியும் மனவழிக்கு தியானமும் அதுக்கு மேல ஆனந்த சொல்றதுக்கு ஆனந்தமான கீர்த்தனங்களும் எப்பவும் நம்ம ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாரு, செருக்கி தரிக்க குருநாதன் நாமம் இருக்க குறையொன்றும் இல்லையே. குறையொன்றும் இல்லைன்னு நீங்க ஆனந்தமா இருக்கிறதுனால தான் நீங்க யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்றதும் இல்லை, யாரை பத்தி கவலையும் பண்றதில்லை. ஆனா நமக்குள்ள நிம்மதி இல்லாம வேதனை இருந்தா மட்டும்தான் அவன் என்ன பண்றான், இவங்க என்ன பண்றாங்க, நீ ஏன் இதை பண்ற, நீ ஏன் அதை பண்ற, பயம் பண்ணிட்டே இரு. அதனால சிவனையும் ஒரு இடத்துல திட்ட உட்கார முடியாது. என்ன பண்ணுவான், வீடு விடா போய் மத்தவங்க என்ன பார்த்துட்டு பாருங்க. தனக்குள்ள நிம்மதி இல்லாதவர்கள் மட்டும்தான் மத்தங்களை போய் போய் என்ன பண்றாங்க பண்ணிட்டு இருப்பாங்க. தவிர தனக்குள்ள நிம்மதி நிறைய தொந்தரவு பண்ணுவீங்களா? நாம ஏன் ஆனந்தமா இருக்கு நேரம் பத்தல, இதுல நாம ஏன் மத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண போறோம்? கவலையே கூடாதீங்க, யார் தொந்தரவு பண்ணாலும் நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதாவது வேற ஒண்ணும் இல்லை, இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள உலகம் முழுவதும் இத்தனை ஆயிரம் ஞான மையங்களோடு இத்தனை ஆயிரம் பேர் கடைபிடிக்கின்ற ஒரு தியானமாக நம்முடைய தியானத்தை போல எந்த தியானமும் மாறியதில்லை. வருஷமா 30 வருஷமா இந்த தியானங்களுக்கு கொடுத்துருக்கிற இயக்கங்கள்லாம் கூட நம்முடைய இயக்கத்தை போல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்ததில்லை. காரணம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம முதல்ல எல்லாத்தையும் சயின்டிஃபிக்கா சாமி ப்ரூவ் பண்றது தான் முதல் வேலை. எதையுமே இந்த நம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது கிடையாது. முதல் விஷயம். இரண்டாவது, பாமர மக்களுக்கும் எளிமையான மக்களுக்கும் புரிகிற வரையிலே சென்று சேர்க்கின்றோம். எடுத்து போய் சேர்க்கிறோம். மூணாவது, இதை அத்தனைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா விதத்திலையும் தொடர்ந்து சாமி ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். முடிந்தவரை மீண்டும் உங்களோடு நேரம் செலவழித்து உங்களோடு ஸ்பெண்ட் பண்ற இந்த குருநாதன், இந்த மூன்று தான் நம்முடைய இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காரணங்கள். சாமி என்ன சொல்ல வரேன், நீங்க இதெல்லாம் எதை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னொன்னு, யாரையும் போய் சண்டையிடாதீர்கள், யாரையும் போய் விமர்சனம் செய்யாதீர்கள்,
யாரையும் தவறாக பேசாதீர்கள். இது வந்து நம்முடைய ஆன்மீக சாதனை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கெல்லாம் சாமி கொடுக்க ஆன்மீக சாதனை. யாரையும் விமர்சிக்கவோ, தவறாக பேசவோ, சண்டைக்கு இருக்கவோ, தவறு செய்யவோ செல்லக்கூடாது. அவங்க வந்தாலும் திரும்ப சண்டை போடுறது செயல்கிட்ட ஒதுக்கிடுங்க, அமைதியா ஒதுக்கிடுங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு அழகான ஒரு லெட்டர் டாக்டர் எழுதியிருக்கீங்க. இல்லை சாமி சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு நான் பாட்டுக்கள் நல்ல காலம் இது எப்போது தான் ஆரம்பித்தீர்கள். இதற்குள்ளாக நியாயமான முறையில் எனக்கு தேவையான வந்து சம்பாதிச்சிருக்கேன். நல்ல விஷயம். இன்னொன்னு, நாம் ஆக்சுவலாக டாக்டருக்கு காம்படிட்டர்ஸ் கிடையாது. நாம் எல்லாம் ஹீலிங் வந்து டாக்டருக்கு காம்படிஷன் கிடையாது. சில ஃபீல்டுங்க இருக்கு, இந்த எலும்பு முறிவு, இந்த அவசர சிகிச்சை, இந்த இன்டென்சிவ் கேர், லாஸ்ட் எமர்ஜென்சி கேர், இதெல்லாம் வந்து அலோபதி மட்டும்தான் பண்ண முடியும். நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் அலோபதியால் மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், மனதிலிருந்து உருவாகுகிற வியாதிகள், உள்ளுக்குள்ளிருந்து வெளியே வருகிற வியாதிகள், வியாதிகள் வந்து வெளியிலிருந்து உள்ளே போகிறது, உள்ளேருந்து வெளியில் வருது. ஆனால் 80% உள்ளேருந்து வெளியில் வர வியாதிகள், அந்த உள்ளேருந்து வெளியில் வர வியாதிகளுக்கு தான் நாம் தியானம் தீர்வை தவிர, இந்த எலும்பு முறிவு அந்த மாதிரியான விஷயத்துக்கு உடனே தேவை, உடனே சிகிச்சை என்ன, அலோபதி தான் கட்டாயமாக. நம்ம அலோபதிக்கு காம் என்ன சொல்கிற காம்படிஷன் கிடையாது, போட்டி கிடையாது. நாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இன்னொன்று, உலகத்தில் ஏகப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க. நம்ம இந்த ஹீலிங் மட்டும் இல்லை, 1000 சிகிச்சை முறைகள் வந்தாலும் தீர்க்க முடியாத அளவுக்கு நோயாளிகளும் நோயும் இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறதெல்லாம் நம்ம காம்படிஷனே இல்லை, நம்ம காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான், நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான ஹீலர்களும் ஆயிரக்கணக்கான வைத்திய முறைகளும் நம்ம நாட்டில் தேவை. ஏன்னா 100 கோடி பேர், இப்போ நான் ஜாஸ்தியாக படிச்சிருக்கேன், இல்லை உலகம் 600 கோடிமா, நம்ம நாடு மட்டும் 100 தான் 7 இந்நேரம் 8 இந்நேரம் 9000 ஏன்னா போய்கிட்டே இருக்கல. 108 கோடி பேர் இருக்கும். இன்னும் பல சிகிச்சை முறைகள் நம்ம வந்தே ஆகும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஹீலிங் மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அலோபதி பீல்டுக்குலாம் இன்னும் லைஃப்பை எல்லாமே பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க.